அழைக்கிறான் மாதவன். தம்பி வணக்கம். 1 இயராக சில விஷயங்கள் இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். திரும்ப 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 ஒரே விஷயம் மைண்டை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வீக்லேயே அது கொஞ்சம் காணாமல் போயிருந்தது. அப்புறம் திரும்ப அது சில விஷயங்கள்னால வந்தாலும் அது என்னை தொந்தரவு பண்ணலை. இப்போ திரும்பவும் அந்த நினைவுகள் இதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இறைவன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் அது எப்படி போச்சுங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். நான் ஒன்றும் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணல, நீங்கள் சொல்கிறது மட்டும் கவனித்தேன், கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், அதுக்கே வந்து அது காணாமல் போயிடுச்சு. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமை பற்றி ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் August 12 ஆரம்பிக்குது. நீங்கள் இன்னும் கலந்துக்கல அப்படின்னா லிமிடெட் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் அதே லிங்க்லேயே அவைலபிள் இருக்குது. பார்த்து தெரிஞ்சுங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, கேரளா வயநாடு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எந்த நியூஸ் சேனல் எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஒரு நியூஸ் தான் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு பேரழிவு இது, ஏதோ ஒரு இடத்துல நிகழுது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கடந்து போயிடும் இல்லையா? எப்போது நமக்கு அருகாமையில் இல்லை நமக்கோ இல்லை நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கோ நிகழும் போது தான் அதோடய வீரியம் என்னன்றது புரியும். இந்த கோவிட் டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதோடய பயம் யாருக்கும் தெரியல, அதோடய வீரியம் யாருக்கும் தெரியல. எப்போ தன்னோட குடும்பத்துக்கு நிகழுது, எப்போ தனக்கு நிகழுது அப்படின்னு சொல்லி வரும்போது, அந்த டைம் வரும்போது தான் அதோடய வீரியம் என்னன்றதும் புரியுது. இப்போது இந்த பணம் காசு இருக்கக்கூடியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அது வந்து நீங்களும் உங்களையும் எடுத்துங்க, நீங்களும் இப்படி தான் இருக்கீங்களான்றத பாருங்கள். இந்த பணம் காசு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பணம் காசு எல்லாம் அதான் என்கிட்ட இருக்குதே, லைஃப்பில் இதை தாண்டி வேற என்ன எனக்கு தேவை இருக்க போகுது, பணம் காசு இருந்துச்சுன்னா நான் எதை வேணால் சாதிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு ஆணவம் அவங்களுக்கு வந்து வளர ஆரம்பிக்குது. அப்போ அந்த பணம் வரும்போது சுற்றி உள்ள எல்லாரையுமே, நண்பர்களாக இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கூடியுமே பகை ஏற்பட்டுருது. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குன்றதுனால, பணம் இருக்குன்றதுனால, இது இருந்துச்சுன்னா நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைண்ட் செட் தான். இப்போ இந்த கேரளாவே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துங்க. ஒரு சீற்றம் நடக்கக்கூடிய எந்த ஒரு இடத்த வேணால் நீங்கள் எடுத்துங்க. கேரளாவில் நைட்டு தூங்கினவங்க காலையில் எந்திரிக்கல, நைட்டு பேசலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்தவங்களும் காலையில் எந்திரிக்கல, அவங்க எங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அதே மாதிரி ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்ப அவங்களோட வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க வீடே அங்கே இல்லை, அவங்க சேர்த்து வச்ச பணம் காசு எதுவுமே இல்லை, அவங்களோட குழந்தை குட்டி எதுவுமே இல்லை. எந்திரிச்சு பார்க்கும்போது தன் ஃபேமிலியோட படுத்த அவங்க தனி ஒரு ஆளாக நிற்கிறாங்க. தன் கண் முன்னாடியே அந்த தாயோட உடம்பு அந்த ஒரு லேண்ட்ஸ்லைடில் கீழே போகிறத ஒருத்தர் பார்க்க முடியுது, பட் என்ன பண்ண முடியும், காப்பாற்றவும் முடியல. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல தாங்க நான் வந்து வீடு கட்டியிருந்தேன், இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் என்னோட வீடு இருந்த இடம், இப்போ நான் நிற்கக்கூடிய இடம் என்னோட உறவுகள் இருந்த இடம், நான் நிற்கக்கூடிய இடம் என்னோட குழந்தை ஸ்கூல் படிக்கக்கூடிய இடம், இப்போ ஸ்கூலும் இல்லை என் குழந்தையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நொடியில் வாழ்க்கை, மொத்த வாழ்க்கையும் மாறுது. அதில் நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க, பணம் காசு தான் நான் ரொம்ப பெருசாக நினச்சேன், ஆனால் இப்படின்றதுக்குள்ளே எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. இப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் உங்களுக்கு யார் உதவியாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்களேன். கோவிட் டைமாக இருக்கட்டும், இல்லை சென்னையில் வரக்கூடிய இந்த ஃப்ளட் வரக்கூடிய டைம்லேயாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த ஒரு பேரிடர் வந்தாலும், எந்த ஒரு இடத்துல வந்தாலுமே யார் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறா அப்படின்னா, உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது சக மனிதர்கள் தான். ஆனால் இந்த பணம் காசு இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சக மனிதர்களை மதிக்கிறதே ஃபஸ்ட்டு கிடையாது. போதும், தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது, ஒரு பால் பாக்கெட் இல்லை, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னும்போது கையேந்தி யார் எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கையேந்தி நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலை வரும்போது எப்படி இருந்துச்சு கோவிட் டைமில்? யாராவது பால் பாக்கெட் கொடுக்க மாட்டாங்களா? சுற்றி எல்லா சென்னை ஃபுல்லாக ஃப்ளட்டு பரவி இருக்கும்போது, கரண்ட்டே இல்லாதப்போ, எங்கேயுமே வந்து ஒரு சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும்போது, யாராவது ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லி எவ்வளோ ஒரு விஷயத்துக்கு ஏங்கியிருப்போம். அங்கே காசு இருக்குது, ஆனால் எதுவுமே கையில் இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே கையில் இல்லை. இப்போ இங்கே இந்த ஒரு இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா, வயநாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காசு சேர்த்து வச்ச காசு சுத்தமாக காலி. எப்படி சேர்த்து வச்சுருந்தாங்க, வீட்டில் வச்சுருந்தாங்க, அந்த பணமும் போச்சு, வீடு டோட்டலாக போச்சு, வீடோடு அடிச்சுட்டு போகுது. இப்போ இது எல்லாமே இந்த இயற்கைக்கு முன்னாடி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு செகண்ட் உங்களோட வாழ்க்கை இப்படின்றதுக்குள்ளே இறங்கிடும், இப்படின்றதுக்குள்ளே உயர்ந்துடும். அப்புறம் என்ன உங்களுக்கு ஆணவம்? இப்போது நீங்கள் இப்படி இருக்கீங்க, நாளைக்கு உங்களோட வாழ்க்கை இப்படி கூட வந்துடலாம். இப்போது இப்படி இருக்கக்கூடியவங்க நாளைக்கு இப்படி கூட உயர்ந்துடலாம். யார் சொல்ல முடியும்?
எப்படி வேணால் மாறலாம் இல்லையா, நம்ம இந்த வாழ்க்கை எப்படி வேணால் மாறலாம். அப்போது சக மனிதர்கள்கிட்ட எப்படி நீங்கள் உறவாடுறீங்க, சக மனிதர்கிட்ட எப்படி அன்பு காட்டுறீங்க, சக மனிதரை நீங்கள் எப்படி உயிர் நேயத்தோடு நேசிக்கிறீங்க, மற்ற உயிர்களெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் வேணும் உங்களுக்கு. பணம் காசு புகழ் எல்லாமே இருக்கணும் தான் இந்த வாழ்க்கையில், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லவே இல்லை, நல்லா சம்பாதிங்க. பட் இந்த மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் இருக்கும்போதும் சக மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்த்துக்குங்க. பல பேரை நான் பார்க்குறேன், இன்றைக்கி காசு வந்துருச்சு பேர் புகழ் வந்துருச்சுன்னா ஒருத்தனையும் மதிக்கிறது கிடையாது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பயுமே டவுன் டு த எர்த்தாக இருங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி இருக்க இருக்க தான் உங்களோட வாழ்க்கையை மேம்பட்டு போய்கிட்டே இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை மேம்படவே படாது. இப்போ அந்த ஒரு வயநாடு விஷயத்துல இருந்து ஏற்படக்கூடிய ஒரு ஒரு சீற்றத்துல இருந்தும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை அடுத்த நொடியே இல்லை, அடுத்த நொடியே இந்த வாழ்க்கையே இல்லாமல் போயிடுது. ஏன் இப்போ இந்த வயநாட்டிலேயே கூட நீங்க நிறைய பேர் சொல்றதை பார்க்கலாம், எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, என்னோட உறவுகள் என்னை சுற்றி இல்லை, என்னோட கணவன் இல்லை, என்னோட குழந்தைகள் இல்லை, நான் எதுக்கு வாழணும். அதே மாதிரி எல்லா உறவுகளும் போயிட்டதுக்கப்புறம் இவர் ஒருத்தர் இருந்து அவரே உளுந்தும் இறந்துட்டார், நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு சொல்லி. அப்போது இது பணம் இருக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு பெருசாக தெரியல, ஆனால் எல்லாமே இழந்து நிற்கும்போது எது பிரதானமோ அதுதான் உங்களுக்கு மைண்டுக்கு வருது. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், எது பிரதானம் சொல்லி நீங்கள் கவனிச்சு பாருங்கள், எது ஃபஸ்ட்டு விஷயம், எது ப்ரையாரிட்டி. சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரையாரிட்டி, அவங்கக்கிட்ட காட்டக்கூடிய அன்பு தான் மிகப்பெரிய ஒரு ப்ரையாரிட்டி. இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தோட இயக்கமே எப்படி இயங்கிட்டுருக்கு அப்படின்னா, இந்த அன்புன்றக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தில் தான் இயங்கிட்டுருக்கு. எப்போ இந்த அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கும் இடையில் கட்டாகுதோ, எப்போ இந்த அன்புன்னக்கூடியது ஒரு உயிருக்கும் இடையில் கட்டாகுதோ, அப்போ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படும், மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுக்கும். நீங்கள் அது உங்ககிட்ட அந்த மாதிரியான ஒரு குணம் விலகும் போதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். இப்போ அந்த ஒரு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த அன்பாக இருந்து செயல்பட்டாங்க அப்படின்னா அந்த இடமே வேற லெவலில் இருக்கும். இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே செல்ஃபிஷாக தனக்குன்னு சொல்லி வாழும்போது அங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப பெரிய லெவலில் இருக்க ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கப்புறம் ஒரு ஒரு மனிதர்களுக்கு இடையே நீங்கள் அன்பு காட்டி வாழ ஆரம்பிங்க, வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஒரு லெசன் தான், ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன் இப்போ அங்கே நடந்த ஒரு விஷயம் இங்கே நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, அங்கே நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கோ இல்லை எனக்கு நடக்கிறதுக்கோ எவ்வளோ நேரம் ஆக போகுது. இன்றைக்கி நல்லா பேசிகிட்டு இருக்கலாம், நாளைக்கு இருப்போமான்றது தெரியாது, இல்லை அடுத்த கணமே இருப்போமான்றது தெரியாது. இப்படி உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாரு, பட்டுன்னு கீழே உளுந்து இறந்துடுறாரு. பல வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி அடுத்த கணத்துக்கே நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை சேர்க்கணும், அன்பை தான் நீங்கள் அதிகமாக சேர்க்கணும். பணம் காசு பேரு புகழ் அதெல்லாம் வேணும் தான், ஆனால் கூட இதையும் சேர்த்து சேருங்க. வெறும் அதை மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா இறக்கக்கூடிய அந்த நேரத்தில், இறந்து கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட யாரும் வரமாட்டான். நீங்கள் எல்லாருக்கூடையும் வந்து நீங்கள் பகையை வளர்த்துருக்கிறீங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரு கோபமாகவே இருந்திருக்கிறீங்க, யாரையுமே சரியாக நீங்கள் நடத்தலை அப்படின்னா ஒருத்தரும் உங்களோட இறப்புக்கு கூட வரமாட்டாங்க. ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்தானான்னு காட்டக்கூடிய ஒரே ஒரு இடம் எது அப்படின்னா அவனோட இறப்பு தான். அந்த இறப்புக்கு எத்தனை பேர் வராங்களோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இருந்திருப்பான்னு அர்த்தம், அப்படி வாழ்ந்திருக்கிறான்னு அர்த்தம். அது எல்லாமே அன்பின் ரீதியாக வரக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கணும், அன்பின் ரீதியாக தான் வரும். ஏன்னா ஒரு மனிதன் இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படின்னா அவன் வந்து உங்களை வந்து காக்கா பிடிக்கிறதுக்கு வேணால் அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரலாம், இறந்து போனதுக்கப்புறம் அவனே போயிட்டான், எதுக்கு அவனுக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி தான் தோணும். அப்போது இறப்புக்கு ஒரு மனிதன் வரான்னா உண்மையான அன்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு எவ்வளோ கூட்டம் கூடுச்சு, நம்ம என்ன மொத்த கூட்டத்தையும் வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னாங்க கிடையாது, அவ்வளோ கூட்டம் கூடுச்சு. ஏன்னா அவர் அன்போட வெளிப்பாடு அவ்வளோ காமிச்சிருக்கிறார், அவ்வளோ அன்பை வெளியிட்டிருக்கிறார். அப்போது ஒரு ஒரு லெசன்ல இருந்தும் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அன்பை காட்டி உங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது. ஸோ மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம், அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும்.
அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.